வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கிற தேர்ட் யூனிட்டோட ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. வனப்பு: மிளகாய் வச்சலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும். நெடி: அன்னைத்தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின்: வனப்பிள்ளை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். அடுத்த லெசன், ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் டேஷ் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்துள்ளதை கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். அடுத்து ஒரே நடைக்கில் ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று டேஷ் மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஷ் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்துள்ளதை கிடைப்பது டேஷ் கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. அடுத்தது கோடிடங்கள் நிரப்புகள். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கமல் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தன செப்பேடுகளின். அடுத்து இலக்கணத்தில் இருக்கிற ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் விகிதி பெற்ற தொழிற்பெயர் டேஷ் படித்தல். பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் டேஷ் ஊரு. அடுத்ததாக பொறுத்துக. ஓட்டம் விகிதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதநிலை தொழிற்பெயர். சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்ததாக திருக்குறள் இருக்கிற ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். டேஷ் தீமை உண்டாகும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது சோம்பல். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் எழுத்து கூட்டல் என்ப. கரைந்தோணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றணித்து டேஷ் ஊறும் என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் கற்றணை தூறும். அடுத்ததாக பொறுத்துக. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழிச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். இந்த படத்தை பார்த்து ஒரு திருக்குறள் எழுதணும். தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. இந்த படத்தோட திருக்குறள் என்னென்னா, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதோட தேர்ட் யூனிட்டோட ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.